வணக்கம் அண்ட் வெல்கம் நண்பர்களே, இது உங்களோட எம்பி ஃபேக்ட்ஸ். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஐம்பூதங்களில் ஒன்று தான் இந்த தீ. இந்த நெருப்பு அப்படிங்கிறது ப்ரிமிட்டிவ், அதாவது அந்த காலத்தில் எப்படி இருந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா, ரெண்டு கற்களோட உராய்வின் மூலமாக தீப்பொறி ஏற்பட்டு தீயை பற்ற வச்சுருக்காங்க. அதுக்கப்புறம் நம்ம டெக்னாலஜி வளர வளர அந்த தீப்பெட்டி, அதாவது நம்ம மேட்ச் ஸ்டிக்கு, நம்ம ஃபயர் பண்ணுறதா எந்த விஷயமா இருக்கட்டும், சேஞ்ச் ஆகிட்டு வந்துட்டுருக்கு. அப்போ எப்படி தான் இந்த ஃபஸ்ட்டு மேட்ச் ஸ்டிக் உருவாகியிருக்கும், வாங்க அதோடய ஹிஸ்ட்ரியை பற்றி இந்த வீடியோவில் நம்ம பார்ப்போம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த மேட்ச் ஸ்டிக்கோட ஹிஸ்ட்ரி அப்படிங்கிறது ஒரு நல்ல ஹிஸ்ட்ரி தான். இது யார் ஃபஸ்ட்டு கண்டுபிடிச்சாங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பிரிட்டிஷ் ஃபார்மசிஸ்ட், அதாவது ஒரு மருந்தை தயாரிக்கிற ஒரு பிரிட்டிஷால், அவரோட பேர் ஜான் வாக்கர். இது எந்த இயரில் கண்டுபிடிச்சிருக்காருன்னு பார்த்தீங்கன்னா, 1826 கண்டுபிடிச்சிருக்காரு. எப்படி கண்டுபிடிச்சாருன்னு பார்த்தீங்கன்னா, அவர் எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணுறதுக்கு ஒரு பேஸ்ட் உருவாக்கி வச்சுருந்துருக்காரு. அதே மாதிரி ஒரு உட்டன் கார்ட்போர்டையும் எடுத்து வச்சுருந்துருக்கார் கையில். இது ரெண்டுத்தையும் என்ன பண்ணியிருக்காரு, ஒரு மிக்ஸ் பண்ணும்போது ஃபயர் ஃபார்ம் ஆயிருக்கு. ஸோ அப்போ அவர் கண்டுபிடிச்சிட்டாரு, இது ரெண்டுத்தையும் இப்படி பண்ணும்போது நெருப்பு உருவாகுது அப்படிங்கிறத கண்டுபிடிச்சிட்டாரு. அதுக்கப்புறம் என்ன பண்ணாங்க அப்படின்னா, ஆண்ட்ரூ ஹைன்ஸ் அப்படிங்கிற ஒரு ஃபார்மகிட்டிக்கல் ஜேர்னல் என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா, வாக்கர் இந்த மாதிரி ஒரு விஷயத்தை உருவாக்கியிருக்காரு, அதாவது அந்த பேஸ்டில் என்னென்ன கலந்துருந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா, பொட்டாசியம் குளோரைட், ஆன்டிமோனி சல்ஃபைட், அப்புறம் அரேபிக் கம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மூணு விஷயங்கள் கலந்துருக்கு. அந்த கார்ட்போர்டு வந்து இதனால் அந்த கார்ட்போர்டோட கோட்டிங் வந்து சல்ஃபரால் இருந்திருக்கு. ஸோ இது ரெண்டுத்தையும் நம்ம மிக்ஸ் பண்ணும்போது இங்கே நெருப்பு உருவாகுது அப்படிங்கிறத 1827 அவர் வந்து ஒரு ஆர்டிக்கலில் போட்டிருந்தார். அதே மாதிரி வாக்கர் வந்து இதுக்கு பேட்டன்ட் வாங்கலை. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பேட்டன்ட்னா காப்புரிமை வாங்கலை. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த நெருப்பு வந்து பேர்ன் ஆகும்போது சில சமயம் என்ன ஆகிடுது அப்படின்னா, அந்த உட்டு வந்து ஸ்ட்ராங்காக இல்லாமல் கீழே விழுந்துருது. ஸோ இது வந்து அங்கே இருக்க ஃப்ளோருக்கு டேமேஜ் ஆகும், இல்லைன்னா அந்த இடம் வந்து நெருப்பு பற்றிக்கும் அப்படிங்கிறதுனால அவர் வந்து அதுக்கு பேட்டன்ட் வாங்காமல் லோக்கல்ஸில் செல் பண்ணிக்கிட்டு இருந்தார். ஆனால் பிபிசி என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னா, நீங்கள் இதுக்கு பேட்டன்ட் வாங்குங்க, இது ரொம்ப ஒரு முக்கியமான விஷயம். ஆனால் அதை அவர் பண்ணவே இல்லை. அதுக்கப்புறம் இந்த கண்டுபிடிப்பு வந்து உலகம் முழுக்க பரவ ஆரம்பிச்சுது. 1829 சாமுவேல் ஜோன்ஸ் அப்படிங்கிறவர் என்ன பண்ண ஆரம்பிச்சிட்டார் அப்படின்னா, லூசிஃபர் அப்படிங்கிற பேரில் இதை வந்து செல் பண்ண ஆரம்பிச்சிட்டாரு. அதுக்கப்புறம் நிறைய எக்ஸ்பெரிமெண்ட்ஸ்லாம் பண்ணி ஃபஸ்ட்டு மேட்ச் ஸ்டிக்கை ஒயிட் பாஸ்பரஸால் உருவாக்கியிருக்காங்க. எப்போன்னு பார்த்தீங்கன்னா, 1830 உருவாக்கிட்டு, அதுக்கப்புறம் இந்த மேட்ச் மேக்கிங் இண்டஸ்ட்ரி மோஸ்ட்லி வந்து இங்கிலாண்டில் தான் அதிகமாக பரவணுச்சு. அதுக்கப்புறம் நாடு முழுக்க கிட்டத்தட்ட 100 ஃபேக்ட்ரிஸ் உருவானுச்சு. அங்கே இருக்க வேலை பார்க்குற மோஸ்ட்லி ஒர்க்கர்ஸ் எல்லாருமே உமனாகவும் சில்ட்ரனாகவும் தான் இருந்திருக்காங்க. அதாவது இந்த சில்ட்ரன்ஸ் வந்து டீனேஜை கூட தாண்டாத வயசில் தான் இருந்திருப்பாங்க. ஏன்னா அவங்கள தான் நிறைய வேலை வாங்க முடியும், அவங்க தான் என்ன சொன்னாலும் செய்வாங்க. அதே மாதிரி அவங்க எல்லாருக்குமே கம்மியான சம்பளம் கொடுத்துருக்காங்க, ஆனால் நிறைய வேலை வாங்கியிருக்காங்க. இது 19th and 20th century இது ஒரு மேஜரான ஃபேக்ட்ரி ஜாபாக இருந்திருக்கு. அதுக்கப்புறம் என்ன பார்த்தீங்கன்னா, இந்த கிட்ஸோட ஒர்க் வந்து கிட்டத்தட்ட ஒரு நாளைக்கு 12 மணி நேரத்துலேருந்து 16 மணி நேரம் வரைக்கும் அவங்க அந்த ஒரு இருட்டு அறைக்குள்ள அந்த இடத்துல அவங்க கஷ்டப்பட்டு வேலை பார்க்குறாங்க. அதனால் அவங்களுக்கு என்ன நோய் வருதுன்னு பார்த்தீங்கன்னா, டியூபர்க்ளோசிஸ் வருது. அதே மாதிரி ரிக்கெட்ஸ் வர்றதுக்கான வாய்ப்புகள், இன்னொரு மேஜரான ஒரு முக்கியமான டிசீஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, பாசிஜா. பாசிஜானா ஒன்றும் இல்லை, அவங்க வந்து அதில் வந்து பாஸ்பரஸ் யூஸ் பண்ணனால அதை ஹின்ஹேல் பண்ணும்போது என்னாகும் அப்படின்னா, நம்மளோட அந்த தாவங்கட்டை எல்லாமே வந்து அழுகி போகிற நிலமை, அதாவது நம்மளோட பற்கள் எல்லாம் வந்து சிதைவடைஞ்சு அதே மாதிரி நம்மளோட தாவங்கட்டை எல்லாமே வந்து அழுகி போகிற நிலமையில் இருக்கும். இது வந்து இதுக்கு வந்து முக்கியமான காரணம் இந்த பாஸ்பரஸில் அதிக நேரம் வந்து வேலை செய்கிறனால தான். இந்த பாசிஜா வந்து என்னென்ன ஏற்படுத்துன்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட ஜா வந்து கிட்டத்தட்ட ஒரு அழுகின டிகே ஆகிற ஸ்டேட்லேயும், நம்மளோட பற்கள்லாம் டிகே ஆகிற ஸ்டேட்லேயும் இது உருவாக்கிடும். அதுக்கப்புறம் ஒரு லண்டன் ரிப்போர்ட்டர் என்ன பண்ணியிருக்கார் அப்படின்னா, இந்த பாசிஜாவால் அஃபெக்ட் ஆன ஒரு லேடியை போய் பார்த்துருக்காங்க. அவங்க பேர் தான் ஃப்ளீட். அவங்க அந்த ஃபேக்ட்ரியில் கிட்டத்தட்ட 5 வருஷமாக ஒர்க் பண்ணியிருக்காங்க. இந்த பாஸ்பரஸால் அவங்க அஃபெக்ட் ஆகி பாசிஜா அவங்களுக்கு வந்து அஃபெக்ட் ஆகிடுச்சு. இதனால் என்ன ஆகிடுச்சு அப்படின்னா, அவங்களோட ஜா டீகே ஆகி அதே மாதிரி டீத் எல்லாமே டீகே ஆக அவங்களோட வாயிலேருந்து ஸ்மெல் வந்திருக்கு. அதை அவங்க ஃபேமிலி மெம்பர்ஸால் கூட தாங்கிக்க முடியல. ஆனால் அந்த ஃபேக்ட்ரி கம்பெனி அவங்களுக்கு வந்து கொஞ்ச நாள் தான் காசு கொடுத்து அவங்கள வந்து பாதுகாத்துட்டு வந்தாங்க. ஆனால் அதுக்கப்புறம் கொடுக்க முடியாமல் இந்த லேடிக்கும் வேறு எங்கேயுமே வேலை கிடைக்கல. பாசிஜா அஃபெக்ட் ஆனவங்க சீக்கிரமாக லெப்ரஸியாலேயும் அஃபெக்ட் ஆகி இறந்துருவாங்க அப்படின்னு சொல்லி அந்த ரிப்போர்ட்டில் சொல்லியிருந்தாங்க. என்னதான் அது ஒரு சின்ன விஷயமா, அதாவது ஒரு சின்ன ப்ராடக்டாக இருந்தால் கூட, அந்த ப்ராடக்ட்டுக்கு பின்னாடி இவ்வளோ பெரிய ஹிஸ்ட்ரி இருக்குது, இத்தனை உயிர்கள் இதனால் போயிருக்கு அப்படின்னா அது ஒரு வருத்தப்படக்கூடிய விஷயந்தான். கண்டிப்பாக எல்லா ஒரு சின்ன சின்ன விஷயத்துக்கு கூட பின்னாடி ஒரு பெரிய பேக்ரவுண்ட் இருக்கும், அதெல்லாம் கண்டிப்பாக நம்ம தெரிஞ்சுக்கணும்.
இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். மறக்காமல் இந்த வீடியோ பற்றின கமெண்ட்டை சொல்லுங்கள். அதே மாதிரி எம்எஃப்எக்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.